அனைத்து சித்தனடியார்களுக்கும் சிவனடியார்களுக்கும் அடியன் ராஜேஷ் சூளைமேடின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இன்று நாம் காணப்போவது கோரக்க மாமுனி இயற்றிய கோரக்க சந்திரரேகை 200 என்ற தொகுப்பிலிருந்து 36வது பாடலை வாசிக்கின்றோம். இந்த பாடலிலும் வாசியை பற்றியே ஐயா அவர்கள் உபதேசிக்கிறார். அந்த பாடலை அடியன் வாசிக்கின்றேன். இனியதொரு வட்ட மீர் ஆரே ஆகும், இடகலையும் பிங்களையும் சுழிமுனை தீயாம், கனிவாக கலந்த மதி கருவேயாகும் காரமுடன். அதெல்லாமே வந்து சூட்சமமாக ஐயா சொல்லியிருக்காரு, அதை நாம் கொஞ்சம் உணர்ந்துக்கணும். எல்லாமே வெட்ட வெளிச்சமாக நம்ம சொல்ல முடியாது, அதனால் படிக்கும் பொழுது எல்லாரும் கவனமாக பாருங்கள். கா அப்படிங்கும்போது அந்த எந்த எழுத்து நம்ம அதை வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். காரமுடன் சாரந்தான் அதுவேயாச்சு, தனியாகும் தாரணையும் தத்துவ கோட்டம், தானடங்கும் மார்க்கமதை தவறாமல்தான், இனிவாக எடுத்துரைப்பேன் இகத்திற்கான இகபரமும் ஒன்றாக இளங்கும் இட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பாடல் அடியன் திரும்பவும் வாசிக்கிறேன். இனியதொரு வட்ட மீராரே, மீராரே அப்படிங்கும்போது அதை பிரித்து படிக்கணும், ஈராரே அப்படின்னு சொல்லிட்டு வரும். இனியதொரு வட்ட மீராரே யாகும், இடகலையும் பிங்களையும் சுழிமுனை தீயாம், கனிவாக கலந்த மதி கருவேயாகும் காரமுடன் சாரந்தான் அதுவே ஆச்சு. அங்கே காங்கும்போது ஆங்கிறது வரும், கா இக்கு ப்ளஸ் ஆ. ஸோ அதை நம்ம அந்த பிரித்து பொருள் கொள்ளணும். காரமுடன் சாரந்தான் அதுவே ஆச்சு, தனியாகும் தாரணையும் தத்துவ கோட்டம், தானடங்கும் மார்க்கம் அதை தவறாமல்தான், இனிவாக எடுத்துரைப்பேன் இகத்திற்கான இகபரமும் ஒன்றாக இளங்கும் இட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதனுடைய பொருளை நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இனியதொரு வட்டம் ஈராறே ஆகும். ஈராறு அப்படின்னா 6 2 × 6 இல்லைனா 6 + 6, 6 6 12. ஸோ அந்த 12 கலைகளை கொண்ட சூரிய கலைகள் இருக்கு இல்லையா, இனியதொரு வட்டம் ஈரே ஆகும், இடகலையும் பிங்களையும் சுழிமுனை தீயம், அதாவது நடுநாயகமாக விளங்கக்கூடிய அந்த சுழிமுனை இருக்கு இல்லையா. ஸோ நம்ம இப்படி பின்னி பிணைஞ்சு பார்க்கும் பொழுது அது நடுவில் இருக்கக்கூடிய அந்த அக்னி காத்து, சுழிமுனை காத்து, அது வந்து எப்படி தீ மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இனியதொரு வட்ட மீர மீர் ஆறு யாகும், இடகலையும் பிங்களையும் சுழிமுனை தீயம், அதில் நடுநாயகமாக விளங்கக்கூடிய அந்த சுழிமுனை தொடரில் தான் பிங்களையும் இருக்குது, இடகலையும் இருக்குது, அது ரெண்டும் கலந்து அதனுடைய நடுவில் ஓடக்கூடிய அந்த சுழிமுனை தொடரில் தான் இது ரெண்டுமே கலந்து வருது, அதுக்கு நடுவில் வந்து அந்த சுழிமுனை தீ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது கலந்த கனிவாக கலந்த மதி கருவேயாகும். ஸோ அங்கு தான் வந்து அந்த கருங்கிறது என்னது, உயிர். அந்த இடத்துல அப்படி தான் நம்ம பொருள் எடுத்துக்கணும். ஸோ அந்த இடத்துல உயிர் இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த அமிர்தமானது சுரக்கக்கூடிய இடமும் இருக்குது, அங்கே தான் நமக்கு அமிர்தம் கிடைக்கும். ஸோ அந்த அமிர்தத்தை கிடைக்கணுன்னா நாம் நம்மளுடைய மனதை ஒரு மனதாக வச்சு ஞான வேள்வி நடத்திட்டு வரணும். அந்த ஞான சாதகத்தில் ஈடுபட்டு வரும் பொழுது காலங்கள் கனியும் பொழுது அந்த அமிர்தமானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. கனிவாக கலந்த மதி கருவேயாகும். ஸோ அங்கே தான் வந்து இனிமையான கனியை போல, எப்படி பல முப்பழங்கள் போல, தேன் போல, அதை சொல்ல முடியாத அளவு சுவையுள்ள அந்த அமிர்தமானது அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அங்கே தான் அந்த பிண்களைக்கும் இடகலைக்கும் நடுவில் அந்த சுழிமுனை தொடரில் இருக்கக்கூடிய இதில் தான் இது ரெண்டுமே கலந்துருக்கு, அதில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய அந்த சுழிமுனையை பிடிச்சி நம்ம ஏற்றணும். காரமுடன் சாரந்தான் அதுவே ஆச்சு. காரமுடன் அப்படிங்கும்போது அகார உகாரம் இருக்கக்கூடியதும் ஆக தானாகி நின்றதுமே அப்படிங்கிறதையும் பொருள் எடுத்துக்கணும். காரமுடன் கா அகாரம் சாரந்தான் அதுவே ஆச்சு. அந்த சாரத்தை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஸோ நாம் அந்த பயிற்சி பண்ணணும். அந்த இடத்துல தான் அகாரமாகவும் உகாரமாகவும் அடங்கி இருக்கக்கூடிய உயிரானது இருக்கக்கூடிய அந்த சதாசிவம், அந்த வாளை இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் அமிர்தம் இருக்குது. அந்த அமிர்தத்தை பிடிக்க நம்ம அந்த சுழிமுடியை பிடிக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்தது தனியாகும் தாரணையும் தத்துவ கோட்டம், தானடங்கும் மார்க்கம் அதை தவறாமல்தான். ஸோ தன்னந்தனியாக நின்று அந்த ஒன்றிலே நின்று தாரணை செய்யணும். தாரணை செய்யணும்னா அந்த பயிற்சியை விடாமல் நம்ம பண்ணணும். எந்த ஒரு இன்ப துன்பங்களுக்கும் ஆட்படாமல் வைராகியமாக இருந்து நம்ம தியானம் பண்ணிட்டு வரணும். தனியாகும் தாரணையும் தத்துவ கோட்டம், தானடங்கும் மார்க்கம் அதை
மறக்காமல் தவறாமல் தான், தானடங்கும் மார்க்கம் அதை தவறாமல் தான். ஸோ அப்படி நம்ம அந்த தானடங்கும் மார்க்கங்கிறது என்ன, அந்த தத்துவங்கள் நம்மளுடைய உடம்புல 96 தத்துவங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. உள்ளங்காலில் இருந்து இடுப்பு வரைக்கும் அந்த நம்பரும், இடுப்பில் இருந்து நம்மளுடைய உச்சி வெளி அதுக்கு மேல் தத்துவங்களும் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த 96 தத்துவங்கள் அடங்கக்கூடிய நம்மளுடைய உடம்புல தான் நான் என்கிற அந்த அகம்பாவத்தை ஆணவத்தை விட்டுவிட்டு தானாகி நின்ற அந்த ஆன்மாவை பிடித்து நாம் கரையேறுவதற்கான பயிற்சி தான் இந்த வாசி பயிற்சி. 96 தத்துவங்கள் கொண்ட நம்மளுடைய உடம்புல அகங்காரம் என்ன பண்ணும், நம்மளை அழிச்சிரும். ஸோ அந்த அகங்காரத்தை மட்டும் நம்ம அழித்து மற்றது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த அமிர்தமானது நமக்கு கிடைக்கும். அந்த அமிர்தத்தை கிடைக்க நம்ம முறையான குருக்கிட்ட தீட்சை எடுத்து அது முறையான பயிற்சியை பண்ணி சரியான காற்றை பிடிச்சி நம்ம மேலே எடுத்துட்டு வரணும். தானடங்கும் மார்க்கமதை தவறாமல் தான் இனிவாக எடுத்துரைப்பேன் இகத்திற்கான. ஸோ அகம் இகம், அகம்ங்கிறது என்னது உள்ள, இகத்திற்கானனா அந்த வீடு, அந்த வீட்டில் அந்த சந்தோஷ காண்பதற்கு நான் என்ன பண்ணினேனோ அதையும் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன், மானிடர்களே கேளுங்கள் அப்படிங்கிறார். இனிவாக எடுத்துரைப்பேன், சந்தோஷமாக இன்முகமாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், எடுத்துரைக்கிறேன், அதை கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது, இகபுறமும் ஒன்றாக இளங்கும் இட்டம். இகபரம்ங்கிறது என்னது, இகம்ங்கிறது நம்மளுடைய அல்ப சந்தோஷம், பரம்ங்கிறது என்ன, அந்த பரம்பொருள் எல்லாத்துக்கும் தலைவன் ஈசன் வாளை சதாசிவம். ஸோ அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்த நான் காண்பிப்பேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மற்ற அல்ப சந்தோஷங்களை விட்டுவிட்டு பரம்பொருளை யாசிக்க வேணும், பிச்சை எடுக்கணும் கடவுள்கிட்ட, கடவுளே எனக்கு இது வேணும், எனக்கு கொடுங்க, எனக்கு பயிற்சி பண்ணக்கூடிய அந்த பக்குவத்தை கொடுங்க, என்னுடைய ஆணவத்தையும் மும்மலங்களையும் அடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி தவிச்சு வேண்டி அதுக்கப்புறம் நம்ம முறையான சாதகங்கள் பண்ணிட்டு வரும்பொழுது அவை சித்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் சொல்கிறாரு. இனிவாக எடுத்துரைப்பேன் இகத்திற்கான, இகபரமும் ஒன்றாக இளங்கும் இட்டம். ஒன்றாக இருக்கும் இடத்துல இஷ்டம் வச்சு எந்த வைராகியத்தோட ஞான சாதகத்தில் ஈடுபட்டோம்னா அந்த வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. திருப்பியும் அடியேன் வந்து இந்த பாடலை வாசித்துட்டு இன்றைய பாடல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். இனியதொரு வட்டம் ஈர் ஆரேயாகும் இடகலையும் பிங்களையும் சுளிமுனை தீயாம், கனிவாக கலந்த மதி கருவேயாகும் காரமுடன் சாரந்தான் அதுவேயாச்சு, தனியாகும் தாரணையும் தத்துவ கோட்டம் தானடங்கும் மார்க்கம் அதை தவறாமல்தான், இனிவாக எடுத்துரைப்பேன் இகத்திற்கான, இகபரமும் ஒன்றாக இளங்கும் இட்டம். ஸோ இதில் சின்ன சின்ன பொருள்களை சொல்லிடுறேன். ஈராரே அப்படிங்கும்போது ஈராரே அப்படின்னு 2, 6, 12 இடகலையும் பிங்களையும் சுளிமுனை தீயம். ஸோ இடகலை பிங்களை நடுவில் இருக்கக்கூடிய அந்த சுளிமுனையை பிடிச்சி நம்ம சரியான பிடிக்கு பயிற்சி பண்ணணும். அடுத்தது காரமுடன் சாரந்தான் அதுவே ஆச்சு. காரமுடன்ங்கிறதும் போது அது என்னென்னங்கிறது பிரித்து படிக்கணும். அது அகார உகாரம் இருந்து ஒடுங்கி இருக்கக்கூடிய அந்த சுளிமுனை, அதை நாம் புரிஞ்சுக்கணும். தனியாகும் தாரணையும் தத்துவ கோட்டம் தான் அடங்கும் மார்க்கம் அதை தவறாமல் தான். ஸோ அது எங்கே அடங்குதோ, நம்ம மனமானது எங்கே அடங்கி ஒடுங்கி அமைதியாக இருக்கோ அந்த இடத்த நம்ம புரிஞ்சு பயிற்சி பண்ணி முறையாக இருந்தோம்னா அந்த இன்ப வெள்ளம் அமிர்தமானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. இனிவாக எடுத்துரைப்பேன் இகத்திற்கான. ஸோ அந்த எல்லாத்தையும் எனக்கு என்ன கிடைச்சதோ அதை நான் உங்களுக்கும் சொல்லித்தரேன், இனிமையாக எடுத்துரைக்கிறேன். ஸோ அந்த பயிற்சியை நீங்களும் முறையாக பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. இகபரமும் ஒன்றாக இளங்கும் இட்டம். ஸோ எந்த இடத்துல உடம்பு உயிரானது ஒடுங்கி அடங்கி இருக்கிறதோ, அந்த அகாரமும் உகாரமும் எந்த இடத்தில் அடைகிறதோ, எங்கே எந்த இடத்தில் மனது அலைபாயாமல் அடங்கி இருக்கிறதோ, அந்த பரம்பொருளை நினைத்து தியானம் பண்ணி நாம் முறையாக பயிற்சி பண்ணிட்டு வரும்போது அந்த சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் சொல்கிறாரு. எவ்வளவு நேரம் இந்த பாடலையும் பொருளையும் கேட்டமைக்கு மிக்க நன்றி. இந்த பாடலும் பாடலை சார்ந்த பொருளும் உங்களுக்கு பிடித்திருந்தால் அடியனை ஆசீர்வதிக்கவும், உங்களுடைய ஒவ்வொரு வாழ்த்துக்களும் அடியனை அடுத்த நிலைக்கு உயர்த்தும். ஸ்ரீ குருவாழ்க குருவே துணை, ஸ்ரீ குருவாழ்க குருவே துணை, ஸ்ரீ குருவாழ்க குருவே துணை, ஸ்ரீ குருபியோ நமகர்.